அழைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து? என்னுடைய பெயர் ரமேஷ்குமார், நான் வட்டக்குடியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்கள் ரமேஷ்குமார், உங்களுடைய கேள்வியினர் ரமேஷ்குமார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு சுலக்ஷன் அவர்களுக்கும், ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினர் திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய மாலை நேர தாழ்மையான வணக்கங்கள். வணக்கம். என்னிடம் இரண்டு கேள்விகள் இருக்கிறது திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்களிடம். தாராளமாக கேள்வியை முன்வைங்கள். முதலாவது கேள்வி என்னவென்றால், தற்போதைய சூழலில் இலங்கை அரசியலில் பல்வேறுபட்ட மாற்று கருத்துக்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு வகையில் பார்க்க போனால், ஏதோ ஒரு வகையில் ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ச முதலான ராஜபக்ச அனைவரினதும் பாதுகாவலராகத்தான் செயற்படுகிறார் என்பது இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் தெரியும். ஆனால் அதேவேளையில் மீண்டும் பாராளுமன்றத்தை கூட்டி பாராளுமன்றத்திற்கு வளாகத்திற்குள்ளே ஜனாதிபதி தெரிவு செய்யும் முறையில் ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டால் அது அதண்ட பிரதிபலன் நாட்டிற்கு எவ்வாறு இருக்கும் என்பது என்னுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், ஜேவிபி என்பது கம்யூனிசத்தையும் அத்துடன் ஒரு என்ன சொல்ற யதார்த்தவாதத்தையும் பிரதிபலிப்பதாகத்தான் அமையும். சில வேளைகளில் ஜேவிபியின் தலைவர் திரு அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் மேற்கத்தைய முதலாளித்துவ நாடுகளுடனான தொடர்பு எப்படி இருக்கும், இலங்கையின் மீது ஏதோ ஒரு வகையில் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஜேவிபியால் முடியுமா என்பது என்னுடைய இரண்டாவது கேள்வி. நன்றி. இரண்டு கேள்வி கேட்டேன். இரண்டு கேள்வி. முதலாவது கேள்வி நினைக்கிறேன், ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் மக்களினுடைய நிலவரம் எப்படி இருக்கு? நிச்சயமாக ஒரு விடயம் இருக்கின்றதோடு, நாடு மறுபடியும் வெற்றி பற்றி எறிவது தவிர்க்க முடியாது. சரியா? ஏனென்றால் ஒன்று ரணில் வெளியேறு என்று தான் மக்கள் கூறுகின்றார்கள். அபகரான நேரத்தில் இந்த பாராளுமன்றத்தில் மூலமாக ரணிலுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அது இதைவிட மோசமான நிலைமையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அதற்கு ஆதரவு அளிக்கின்ற எம்பிமார்கள் மாத்திரமல்ல, அனைவரும் எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றம் இப்படி இருக்குமா அல்லது பட்டியறியுமாண்டு எங்களால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய கொந்தளிப்பு நிலைமைகள் இருக்கின்றது, ஒரு விடயம். அதனால் அவ்வாறு பாராளுமன்றத்திலூடாக இந்த ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதியாக மாற்றுவதற்கான வாய்ப்பு ரொம்பவும் அரிதென்றே நாங்கள் நம்புகின்றோம். இரண்டாவது கேள்விகள் ஒன்று. இரண்டாவதாக நீங்கள் கேட்டீங்க, அதாவது ஜேவிபி என்பது ஒரு இடதுசாரி இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், அதனால வேண்டி நாங்கள் ஆட்சிப்பிடத்துக்கு வந்தால் நிச்சயமாக மேற்குலக நாடுகள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், நிச்சயமாக தோழரும் ஒன்று. ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இன்னமும் சோசியலிசத்தை நம்புகின்ற அமைப்பு. நாங்கள் உண்மையிலே எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய அடித்தளம் அமைந்திருப்பது மார்க்ஸ் லெனினிசத்தின் அடிப்படையில். அப்போ அதற்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அப்போ அதே நேரத்தில் இன்றைக்கு உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் தனித்து வாழ முடியாது. இன்னைக்கு உலகத்தோடு தான் நாங்கள் வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அதே நேரத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு கியூபாவை நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு இந்த கியூபாவுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு 50 வருடங்களுக்கு மேலாகும் அப்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த 50 வருடங்களாக ஐக்கிய நாடுகள் சபையில் கியூபாவுக்கு ஆதரவாக 188 வாக்குகளுக்கும் மேலாக வாக்குகள் ஒவ்வொரு வருடமும் ஐக்கிய நாடுகள் சபையில் கியூபாவுக்கு ஆதரவாக கிடைக்கும். அப்போ நான் சொல்ல வந்தேன் நான் கேட்ட வேறு எதுவும் இல்லை. அப்போ அப்படியா இருந்தால் கியூபா என்பது சோசியலிச நாடு, கம்யூனிஸ்ட் நாடு. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு ஆதரவாக மேற்குலக ஐரோப்பிய நாடுகளும் கூட ஆதரவாக செயற்படுகிறார். ஒரு வடிவம்.
ரெண்டாவது விசேடமாக இன்றைக்கு எல்லோருக்குமே தெரியும், ஜேவிபி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மற்றவர்களோட உறவு எப்படி என்பது. அதாவது இன்றைக்கு நாளைக்கு அவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு வெளிநாடுகள் அல்லது மேற்குலக நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளோ எங்களோட அல்ல தனிப்பட்ட ரீதியாக உறவு ஆடுவது போனது எங்களோட நாட்டோட. அப்போ எங்களுடைய நாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கணும். அதனால வேண்டி இன்றைக்கு உலகத்துக்கு எடுத்துக்கொண்டால் தோழர்களே, இலங்கையை விட்டு போட்டு அவர்களாலும் வாழ முடியாது, அவர்களை விட்டு போட்டு இலங்கையாலையும் வாழ முடியாது. அப்போ அவர்களுடைய உதவி இலங்கைக்கும் தேவை, இலங்கையுடைய உதவி அவர்களுக்கும் தேவை இருக்கின்றது. அப்போ அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அதாவது அவ்வாறான ஒரு முற்போக்கான ஆட்சிகள் உருவாக்குகின்ற போது அந்த அந்த ஆட்சியினுடைய தன்மையை பொறுத்து உலகத்தில் இருக்கின்ற முன்னேறிய முதலாளித்துவ நாடுகளும் கூட அவர்களுடைய நட்புறவாக செயற்பட்டிருக்கின்ற வரலாறுகள் இருக்குது. இன்னைக்கும் அப்படி இருக்கின்றது. விசேடமாக எங்களுக்கு பக்கத்தில் இருக்க இந்தியா, இந்தியா வந்து உண்மையிலே எங்களுடைய பக்கத்து நாடு, எங்களுடைய உறவு. இப்போ நாங்கள் மறுதளிக்க முடியாது. அப்போ அதனால வேண்டி இந்தியாவில் இருக்கின்ற அதாவது விசேடமாக எங்களுக்கு தெரியும், 1990 வரைக்கும் ரஷ்யா சோசியலிச நாடு, ஆனால் இந்தியா முதலாளித்த நாடு இருந்தாலும் அவர் ரெண்டு பேருக்குள்ள உறவு என்பது பலமான உறவு. அப்போ அந்த வகையில் தோழர்களே, அதாவது ஜேவிபி ஆட்சிக்கு வந்தால் அது சோசியலிசத்தை முன்னெடுக்குமா, அதன் காரணமாக மற்ற மேற்குலக நாடுகள் இதை எதிர்க்கும் என்கின்ற அவ்வாறான ஒரு மாயை அல்லது அவ்வாறான ஒரு பொய்யான பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் விதைக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அவ்வாறு விதைப்பதன் மூலமாக ஜேவிபிக்கு நாளைக்கு ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு சர்வதேச உதவிகள் இல்லை, அதனால வேண்டி அவர்களிடம் ஆட்சியை ஒப்படைக்க கூடாது என்கின்ற ஒரு மென்டாலிட்டியை மனநிலையை உருவாக்குவதற்கான சதி சூழ்ச்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கணும். அதனால வேண்டி நாங்கள் பார்க்கணும், நாளைக்கு எங்களோட உறவாட போறது எங்களோட அல்ல நாட்டோட, இலங்கை என்கின்ற நாட்டோட. அப்போ அந்த வகையில் இலங்கை என்ற நாட்டோட, அப்போ அந்த இலங்கை நாடானது தனது கொள்கை, வெளிநாட்டு கொள்கை, ராஜதந்திர உறவு இவைகளை சரியான முறையில் மேற்கொள்ளுமாக இருந்தால் ஏனைய நமக்கு எதிரியாக இருக்கின்றவர்களையும் கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றும் கூட நாங்கள் உலகத்திற்கு பல நாடுகளோட, விசேடமாக ஜேவிபி எடுத்துக்கொண்ட மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்ல, விசேடமாக மத்திய கிழக்கு நாடுகள்ல ஜேவிபியுடைய கிளை இன்றைக்கு மிக வேகமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். அதனால் பல நாடுகள் இன்றைக்கு ஜேவிபியுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது. அந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற முற்போக்கான இயக்கங்களோடு நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். அதே போன்று உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாட்டு அரசியல், அதாவது அங்கு இருக்கின்ற அரசாங்கங்களோடும் நாங்கள் உறவுகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதனால வேண்டி கபாரா பயம் தேவைப்படாது என்பதுதான். அந்த இரண்டு கேள்விகளுக்கான பதில்களோடு நாங்கள் இந்த யாவரும் கலை நிகழ்ச்சியின் நிறைவு செய்யும் நேரத்தை நெருங்கி இருக்கிறோம். எமது அழைப்பை ஏற்று எங்கு சமகால நிலவரங்களோடு தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எமது செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருங்கள். நாட்டினுடைய நிலவரங்களை உடனுக்குடன் தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். இன்று யாவரும் கலை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி.